ஸோ வணக்கம் நண்பா, நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா இந்த வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய டிஸ்பிளேவில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் பேர் தான் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும், அதாவது நமக்கு வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து பிடிக்காமல் போகும், கொஞ்சம் ஸ்டீரியஸாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய மொபைலில் வந்து அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, உங்கள் மொபைலில் அந்த மாதிரி பாயிண்ட் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இல்லைனாலையும், இல்லைன்னா பாயிண்ட்னாலே நார்மலாக பிளாக் கலரில் தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து விடுபட்டு கலரை கலராக ஸ்டைலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக எப்படி நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உங்களுடைய மொபைல்லையும் கலர் கலராக டிஃப்ரெண்ட்டாக புதுசாக நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதுக்கு மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோ லைக் பண்ண வந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி ஆலில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமானது, இந்த மாதிரி பாயிண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைலில் வந்து ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப்போட லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும், அதை யூஸ் பண்ணி டவுன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி உங்களால் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே, இந்த ஆப்பை வந்து உங்களுடைய மொபைலில் டவுன் பண்ணி முடிச்சுட்டு உடனே ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து கீழே வந்து அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் பர்மிஷன் வந்து எனேபிள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பர்மிஷனை வந்து அலோவ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, இந்த கலர் செக்ஷனில் தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து செட் பண்ணி ஒரு பாயிண்ட் வந்து காட்டினல அந்த பாயிண்ட்லாம் இதுக்குள்ள தான் இருக்கும். அதாவது நார்மலாக பிளாக்காக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான கலரில், பிளாக்கை தவிர்த்து இதில் வந்து நிறைய கலரில் நிறைய பாயிண்ட் இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே உங்களால் வந்து ஃப்ரீயாகவே உங்களுடைய மொபைலுக்கு வந்து வேறு லெவலில் செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக்கை தவிர்த்து இதில் இமோஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய இமோஜி ஸ்டைலில் வந்து வேறு மொபைலில், அதாவது ஒன் ப்ளஸ் ஆப்பிள் அந்த மாதிரி ஸ்டைலில் வந்து இமோஜி மாற்றணும்னா அதுக்கான ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அப்படின்ற ஒரு செக்ஷனில் வந்து இன்னும் நிறைய பாயிண்ட் வந்து ரொம்ப ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் உங்களால் வந்து ஃப்ரீயாகவே உங்கள் மொபைலுக்கு வந்து செட் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா லேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து நிறைய லாங்குவேஜில் நிறைய பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, எக்கச்சக்கமான செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செக்ஷனுக்குள்ளெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க பார்க்க அந்த செக்ஷனுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 100-400 கிட்ட வரைக்கும் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாமே உங்களால் வந்து செட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து இப்போ வந்து தமிழ் இல்லாமல் உங்களுக்கு வேறு லாங்குவேஜ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், உருது, உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து சைனீஸை வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா சைனீஸோட பாயிண்ட் வந்து நிறைய இருக்குது, உங்களுக்கு வந்து சைனீஸ் தெரியும்னா இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை வந்து உங்களால் உங்கள் மொபைலுக்கு வந்து செட் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே, இப்போ வந்து நிறைய பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் விட்டுருங்க, நீங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மொபைலுக்கு வந்து நான் எப்படி பாயிண்ட் செட் பண்ணணும் அதே மாதிரி உங்கள் மொபைலுக்கும் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் பாயிண்ட் செட் பண்ணுறது. உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ வந்து நான் இந்த கலர் பாயிண்ட் அப்படின்றத வந்து உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன். அதை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ண உடனே ஒரு ஆட் வந்து ஷோ ஆகுது, அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கினேன். க்ளோஸ் பண்ண உடனே இங்கே வந்து அந்த பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும் உங்கள் மொபைலுக்கு செட் பண்ணால் அப்படின்றதுக்கான ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கீழே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணி அந்த பாயிண்ட்டை வந்து உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பாயிண்ட்டை வந்து செட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைலில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை வந்து பார்த்துக்கோங்க, நார்மலாக தான் இருக்குது. இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய அப்ளை அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே மெத்தட் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்களா, ஸோ அதை வந்து மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே சேஞ்ச் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் இருக்கக்கூடிய பாயிண்ட்டெல்லாம் இந்த இடத்துல வரும், நீங்கள் டவுன் பண்ண பாயிண்ட்டும் இந்த இடத்துல வரும். இதில் செகண்ட் இடத்துல பாருங்கள், கலர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணால் உங்களுடைய மொபைலை வந்து ரீபூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும், அந்த ரீபூட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உங்களுடைய மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஓகே, இப்போ வந்து என்னுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த பாயிண்ட் வந்து செட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு தான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள் வேறு லெவலில் அந்த பாயிண்ட் வந்து செட் ஆகிருக்குது, பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி பாயிண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் டீஃபால்ட்டாகவே இந்த தீம் அப்படின்ற ஒரு செக்ஷனுக்குள்ளே போனால் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே போனால் கூட இந்த மாதிரி பாயிண்டெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்காது. உங்களுக்கு வந்து நான் செட்டிங்ஸும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுவும் பாருங்கள், உங்களுடைய மொபைலில் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும், வாட்ஸ்அப் மட்டும் கிடையாது. எங்கெங்கே இந்த டெக்ஸ்ட் இருக்கோ அந்த டெக்ஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி பாயிண்ட் வந்து உங்களுக்கு புதுசாக சேஞ்ச் பண்ண மாதிரி மாறிக்கும்.
சோழத நண்பா, இந்த வீடியோ மூலிமா நீங்கள் எப்படி உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய பாண்ட்டை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலன்னா இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறையவே இருக்குது. நான் இதே மாதிரி அடுத்தது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட இந்த வீடியோ பெறுவது நான் உங்கள் சூர்யா. பை பை.